பண்றதுங்கிற சேனல்ல நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா வி விலாக் தான் எடுக்க போறோம். அதுவும் நம்ம ரெடின்ஸ்ல இருக்க ஞாயிறு கோயிலுக்கு தான் போக போறோம். ரெடின்ஸ்ல இருந்து உள்ள ஒரு 8 கிலோமீட்டர்ல இருக்கு ஞாயிறு கோயில். போற வழியில நேச்சர்லாம் நாங்க ரசிச்சுட்டே அப்படியே வீடியோ எடுத்துட்டே போயிட்டு இருக்கோம். வாங்க ஞாயிறு கோயில் போற வழி எப்படி இருக்குன்னு பாத்துட்டே போலாம். இதுதாங்க கோவிலுடைய என்ட்ரன்ஸு. இந்த கோவிலை பற்றி நான் உங்களுக்கு சில சிறப்பம்சம்லாம் சொல்கிறேன், அப்படியே சுற்றி பாருங்கள் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். ஒன்றுன்னா இந்த கோவிலுக்கு வந்து இலங்கையிலேருந்து வரி வசூல் பண்ணி சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க. இந்த கோவில் வந்து 1500 வருட பழமை வாய்ந்த கோவில்னு சொல்லப்படுறாங்க. பல்லவன், சோழர், பாண்டியர் மன்னர் இவங்க எல்லாரும் வந்து நிறைய திருப்பணி செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுறாங்க. சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தில் இந்த கோவிலை பற்றி நிறைய எழுதியிருக்காருங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஞாயிறு என்ற ஒரு கிராமம் ஒரு நாடாக வழங்கியிருக்குங்க. சென்னை ஒரு குப்பம் மாதிரி இருந்திருக்கு. சில ஏடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாயிறு நாட்டு சென்னை பட்டணம்னு நீங்கள் பார்க்கலாமா அந்த ஒரு போர்டுங்களில். அது மட்டும் இல்லை, இலங்கை திரைக்கண்ட கோவில்னு ஒரு சில கல்வெட்டு ஆதாரமும் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இந்த கோவிலுடைய குளம் வந்து தோண்டும்போது 13ஆம் நூற்றாண்டு பழைய மரகத கல்லான சிலைகளும் வந்து சிலைகள்லாம் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துருக்குறாங்க. அந்த இந்த கோவிலை வந்து காஞ்சிபுரத்தை மையமாக வச்சு 24 கோட்டங்கள் இருக்குதுன்னா அதில் ஒவ்வொரு கோட்டங்களில் 81 நாடில் ஞாயிறு நாடு முதன்மை ஸ்தலமாக இருந்திருக்குங்க. இந்த கோவில் ஸ்பெஷல் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பு பூஜை சிலவற்றையெல்லாம் பண்ணுறாங்க. போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நீங்கள் நல்ல தரிசனம் பார்க்கலாம். நீங்கள் நல்லாவும் இருக்கும், மன நிறைவாகவும் இருக்கும். இந்த கோவில் உள்ள வந்து நாங்கள் ஒரு பூ இருந்துச்சு கீழே எடுத்து பார்த்தோம். அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் கலர் சுற்றி சுற்றி. வாசனையும் இல்லை, ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த பூ என்ன பூன்ட்டு. அழகாக இருக்கு ஆனால் பார்க்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பெரிய குளம் கூட இருக்குது. நாங்கள் போனப்போ அது பூட்டி இருந்துச்சு, அதனால சரியாக பார்க்கல. நாங்கள் ஜூம் பண்ணி எடுத்திருந்தோம், நீங்கள் பாருங்கள் தெரியும் இதுலேயே. நீங்கள் போகிறப்ப திறந்துருந்தா போய் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் போயிருந்தப்போ சில சீரமைப்பு பணியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. திருவிழா வர்றதுனால வந்து நிறைய க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனப்பே நல்லா இருந்தது. இன்னும் இதுக்கப்புறம் போய் விசிட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த கோவில் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்குங்க கோவில். நீங்கள் போய் பாருங்கள், இதுலேயே தெரியும் உங்களுக்கு. நேர்லேயும் போய் பாருங்கள் உங்களால் முடிஞ்சா. என்ட்ரன்ஸ் வந்து சைட்டில் வந்து மூலவர் இருக்கார். மூலவர் வந்து காட்ட மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடு சொர்ணாம்பிகை சன்னதி இருக்கு.
பண்ணுறது இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் விலாக் எடுத்திருக்கோம் ஞாயிறு கோயிலில். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.